Friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see the Monday Nifty moment in the video. Video skip the video. If you like the video, please like the like button and subscribe. Friends, in the channel description, the Telegram link. That is the regular market updates. If you want to join the Telegram group, if you support our channel, press the join button and press the membership link. Okay, friends. இப்போ வந்து மண்டேக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து அதாவது வெள்ளிக்கிழமை நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 18,129 வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 18,186, ஐ பார்த்தீங்கன்னா 18,218, லோ பார்த்தீங்கன்னா 18,060. கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 18,203 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 73 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து இறங்கினது தான் டீஃபால்ட்டாக ஒரே இறக்கம் தான், இந்த சிங்கிள் கேண்டில் தான். இந்த பாருங்க, இந்த இது தான், சாரி அது இல்லை, இந்த சிங்கிள் கேண்டிலோட இறங்கினது தான் கிட்டத்தட்ட 18,060 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது தான் கிட்டத்தட்ட ஹையான 18,218 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து நிஃப்டியோட சப்போர்ட் என்ன கொடுத்ததுன்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட்டுக்கான நிஃப்டியோட சப்போர்ட் ஒன்று என்னென்னா 18,100 கொடுத்துருந்தேன். ஒன்ஸ் இதை பிரேக் ஆனாலும் மேக்ஸிமம் இது வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு சொன்னேன்னா 18,040 வரைக்கும் கீழே இறங்கும்னு சொன்னிருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நான் நேற்று போட்டிருந்தேன், அதாவது தேர்ஸ்டே போட்டிருந்தேன் நிஃப்டி ப்ரொடிக்ஷனை எடுத்து பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபருக்கும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் அதையும் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டான கேப் அப் கொடுத்து இறங்கினாலும், அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஏன்னா சிங்கிள் கேண்டிலில் தான் இறங்குது, இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த ரெட் கலர் கேண்டில், சிங்கிள் கேண்டிலில் இறங்கி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடம் 1060 வரைக்கும், 18,060 வரைக்கும் இறங்கிட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. எங்கே எடுக்குது? 18,082 சப்போர்ட் எடுக்குது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 18,040 வந்து ரெண்டாவது சப்போர்ட் சொல்லியிருந்தோம், ரெண்டாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 18,100. எக்ஸாக்டாக நீங்கள் இந்த இடத்துல வாங்கலைன்னா கூட, அதாவது இந்த ரெண்டாவது கேண்டல் ஃபார்மேஷன் பார்த்தீங்களா, 18,115, 116, இந்த ரேஞ்சில் நேற்று நீங்கள் பையோ இல்லை, சாரி இந்த இடத்துல எப்படி பை பண்ணியிருந்தாலோ இல்லை ஆப்ஷனில் பை போயிருந்தாலோ கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து, அதாவது நம்ம சொல்லியிருந்தது 18,100 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம், எக்ஸாக்டாக 115 ஆக்சுவலாக இங்கேயே சப்போர்ட் எடுத்துச்சு, எங்களை இங்கேயே சப்போர்ட் எடுத்துச்சு. கரெக்டாக நீங்கள் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக ரெண்டாவது கேண்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சப்போர்ட்டை எடுத்திருந்தா கூட நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த லெவல் நம்ம சொல்லியிருந்த லெவல், அதே நேரத்தில் நான் ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் 1 என்னன்னு கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 18,260 கொடுத்துருந்தேன். இது உடைக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் நிஃப்டி வந்து அங்கேருந்து ஒரு 40-50 பாயிண்ட் மூமெண்ட் கொடுக்கும். அதாவது சாரி ஒரு நிமிஷம், 18,270 கொடுத்துருந்தேன். இன்கேஸ் இதை பிரேக் ஆன கூட மேக்ஸிமம் வந்து 18,310 வரைக்கும் தான் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். பட் டிஃபால்ட்டாக என்ன ஹை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகியும் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 18,218 வரைக்கும் தான் போச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம லெவல்லேருந்து எக்ஸாக்டாக அவர் 100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் வந்து கிளியர் கட்டாக கொடுத்தது. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நேற்று நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்ன டைம் ஃப்ரேம், நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஓகேங்களா? நான் இங்கேருந்து தான் ஜம்ப் ஆயிருக்கு, ரெண்டாவது கேண்டிலிருந்து தான் ஜம்ப் ஆயிருக்கு.
ஓகேங்களா. நம்ம சொன்னது 18,100 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக செகண்ட் கேண்டில்ருந்து தான் அது ஜம்ப் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது அதாவது ஃப்ரைடே முடிஞ்சது மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டே பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக பாஸ்ட் 2 to 3 days பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த லெவல்லே தான் வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகிட்டுருக்கு. நான் எப்பயும் சொல்கிற ஒரே இதுதான், கரெக்டான ரெசிஸ்டன்ட்லேயோ இல்லை கரெக்டான சப்போர்ட்லேயோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அன்றைக்கி கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் எடுக்கலாம். ஐயோ மார்க்கெட் இறங்குதேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு புட்டு எடுக்காதீங்க. மார்க்கெட் ஏறுதேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மார்க்கெட் ஏறுனு சொல்லிட்டு அங்கே பை பண்ணாதீங்க. சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை மெயினாக பாருங்கள். நேற்று கூட நிறைய பேர் வந்து புட்டு எடுத்துருப்பீங்க ஏன்னா இறங்குதேன்னு சொல்லிட்டு. நம்ம எங்கே சப்போர்ட் கொடுத்தோம் வெயிட் பண்ணுங்கள். நான் நிறைய தடவை சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கான டைம் நமக்கான அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் நேற்றுலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே தான் வந்தது. ஏன்னா 9:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கினதுலாம் தான் இருந்தது. நிறைய பேர் வந்து கீழே இது வந்து 18,000 பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் 18,040 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 18,060 ஒரு யூ டர்னை போட்டது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கும் அதாவது மண்டேவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா 18,270 தான் க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக மண்டேவும் ஆக்ட் ஆகும். 18,270 தான் மண்டேவும் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18,310 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த இடம் வரைக்கும் இந்த கேண்டலோட அப்பர் எண்டு. ஓகே இந்த கேண்டலோட அப்பர் எண்ட் அதாவது 18,310 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே அதாவது 22/5/23 ஓகேங்களா, மண்டேக்கான ரெசிஸ்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 18,270 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 18,000 சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் 18,310 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மண்டே மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்த லெவல்லே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஏன்னா ஒன்ஸ் நம்ம கொடுத்த லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மாற்றிடலாம். பட் அது வந்து பிரேக் ஆகவே இல்லை, அங்கேயே சஸ்டெயின் ஆகி மேலே வந்துடுது. மேலே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ போனோன்னா அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகாமல் திருப்பி கீழே வந்துடுது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் ஹண்ட்ரட் வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆகிட்டு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் திருப்பி அதே மாதிரி 18,040 அது வரைக்கும் அங்கிறது ஒரு 60 பாயிண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை படித்து நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மண்டேமும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ மண்டேக்கான சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18,100 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட்டு ஒன்ஸ் 18,100 பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 18,040 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா. அங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட். ஸோ அதனால் க்ரூஷியல் சப்போர்ட்டு அங்கே இந்த ரெண்டுமே ஏன்னா ஒரு 100 பாயிண்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். 60 பாயிண்ட்னால அங்கேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்றுலாம் பாருங்கள் எக்ஸாக்டாக 18,060 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து யூ டர்ன் எடுத்தது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கும் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் 40 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நீங்கள் அதாவது மண்டே மார்க்கெட் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 18,270 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 18,100 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.